ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு வந்து நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான ரொம்ப சாஃப்டான கேக் தான் சேயப்படுறோம் இதை நீங்கள் வந்து பிளைன் கேக்கவும் செய்யலாம் அப்படின்னா சாக்லேட் கேக்கவும் செய்யலாம் இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து எக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பீட்ரே இல்லாமல் தான் இந்த சாக்லேட் கேக் செய்ப்றோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போது கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே வந்து ஒரு ஜலடை வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பினால் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் இப்போ மைதா மாவு சேர்த்தாச்சு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து ஜலிச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜெலிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு ஒட்டி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மாவு அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சூடா உப்பு எல்லாம் வந்து ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே எடுத்து ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ வந்து வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு எக்கை வந்து நான் வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ரெண்டு எக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு மாவு தான் சேர்க்க போகிறேன் அதாவது இரநூறு கிராம் அந்த அளவுக்கு வந்து சேர்க்குறதுனால ரெண்டு எக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து பீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் எக்கு வந்து பீட் பண்ணால் தான் வந்து கேக் வந்து நல்லா வந்து சாஃப்டாக ப்ளஃஃபியாக வரும் இப்போது நம்ம பீட்டர் இல்லாமலே இந்த பிளெண்டரை வச்சு நம்ம வந்து சாஃப்டான கேக் வந்து சேர்ப்புறோம் இப்போ ரெண்டு எக்கு வந்து உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதில் நம்ம அரை கப்பு அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கப்பறோம் நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தோமோ அந்த கப்லேயே வந்து ஆஃப் கப் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ரிஃபைன்ட் ஆயில் எந்த ஒரு ஸ்மெல் இல்லாத எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க நீங்கள் கடல் எண்ணெய் அப்படின்னு நல்லெண்ணெய் இது ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கேக் வந்து பாசனை இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க காஃபி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வந்து ப்ரூ பிராண்டாக எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு முடி வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இது கூட மூணு டெரி மில்க் வந்து எடுத்துக்கிறேன் மூணு டென் ருபீஸ் டேர் மில்க் வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து வெனிலா கேக் வந்து சாப்பிடணும் போகிற இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டேர் மில்க் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சாக்லேட் கேக் தான் போகிறேன் அதனால் வந்து டெரி மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டெரி மில்க் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பிளைண்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து க்ரீமியாக இருக்கணும் பாருங்கள் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டூ மந்த்ஸ் அடித்தாலே நல்லா வந்து க்ரீமியாக வந்துடும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த மாவோட இந்த க்ரீமை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து எல்லா க்ரீமையும் வந்து இந்த இந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீமும் வந்து ஊற்றியாச்சு இப்போ இந்த மாவோட இந்த க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண முடியும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது ஒரு விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் டம்ளர் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கேக் பேட்டர் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய பால் வந்து ஊற்றிடாதீங்க கால் டம்ளர் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கேக் பேட்டர் ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போது இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஃபோல்டிங் கட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நடு வந்து கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும் இந்த கேக் பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவி வந்து ஊற்றியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கேக் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயிலை வந்து சுற்றி தடவிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு போட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து கேக் டின்னர் ரெடி பண்ணும் இப்போ இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணால் குக்கரில் வந்து வைக்க போகிறோம் வந்து நான் குக்கரை ஏற்கனவே வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லேயர் அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இதை எப்படி ப்ரீஹீட் பண்ணணும்னு நேற்றுனே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வந்து நம்ம வந்து கேக் டீனை வந்து வைக்க போகிறோம் கேக் டீனை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து வைங்க ரொம்ப சொடும் குக்கர் அதனால் வந்து பொறுமையாக பார்த்து வைங்க வந்து கேக் உள்ளே வச்சாச்சு இப்போ வந்து மூடிடலாம் மூடுறதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து விசில் அதுக்கப்புறம் கேஸ் கட் ரெண்டுமே வந்து இருக்கக்கூடாது இப்போ இது மூடிடுங்க மூடிட்டு இது நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் கேக் வந்து வேகாமல் இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ கரெக்டாக வந்து நல்லா கேக்கு நல்லா சூப்பராக வந்துடுது இப்போ எப்படி கேக் வெந்துருச்சா செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் வச்சு இன்செல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த நைஃப் வந்து நல்லா க்ளீனாக வரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கோங்க கேக் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா உடையாமல் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பிளேட்டை வச்சு தலைக்கெல்லாம் வந்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி வந்து தலைக்கெல்லாம் வந்து திருப்பிக்கோங்க இப்போ வந்து கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும் இப்போ பார்க்கலாம் இப்படி ரெடியாயிருக்குன்னு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம் இன்னா திருப்பி போட்டாச்சு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா வந்து கேக் வந்து ரெடி இப்போ இது வந்து கட் பண்ணி காட்டற பாருங்க இத வந்து பீட்டர் இல்லாம செஞ்சீங்க சொன்னீங்கனா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா வந்து கேக் வந்து வந்திருக்கு இப்போ இது வந்து நீங்க நம்ம கேக் பர்த்டே கேக் கூட செஞ்சிட்டு நீங்க வந்து ஐசிங் கூட பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ